வன்னியனின் 711வது வீரவணக்க நாள். முழு பெயர் குலசேகரம் வைரமுத்து பண்டார வன்னியன். பெரிய மெய்யனார் கைலாய வன்னியன் என்று இரண்டு சகோதரர்கள். ஜாழ்ப்பாண வைபவமாலை பதிவுகளின்படி சோழ பேரரசின் காலத்தில் இலங்கையை ஆட்சி புரிய அனுப்பப்பட்ட வடதமிழகத்து வன்னிய குல தளபதிகளில் வழிவந்தவர். வன்னியர் என்பதற்கு வலிமையுடையோர் எனவும் பொருள் கொள்ளலாம். 1621 ஆண்டு போர்த்துகீசர்கள் ஜாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போதும் கூட வன்னி பகுதிக்குள் கால் பதிக்க முடியவில்லை. கடைசி வரை வன்னிக்குள் காலூன்ற முடியாமலேயே இலங்கையில் போர்த்துகீசிய அதிகாரம் முடிவுக்கு வந்தது. வன்னிக்குள் முதன் முதலில் வெற்றிகரமாக நுழைந்தவர்கள் டச்சுக்காரர்கள் என நாம் ஒப்பிடும் ஒல்லாந்தர்கள். 1782 வன்னியை கைப்பற்ற அவர்கள் நடத்திய போர் பற்றி எழுதும் லூயி என்ற வரலாற்று ஆசிரியர் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். ஒல்லாந்தர்கள் எத்தனையோ நாடுகளில் போர் நடத்தியுள்ளனர். ஆனால் இப்படி வீரத்துடன் போரிட்டவர்களை உலகில் எங்கும் அவர்கள் காணவில்லை. இவ்வாறு ஒல்லாந்தர் காலத்திலும் பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்தும் மன்னர் திருகோணமலை வன்னி காடுகள் என இவர்கள் இடைவிடா கொரில்லா போரை நடத்தி வந்தனர். அவர்களில் ஒளிவிடும் மாணிக்கமாய் வந்த மாவீரன் தான் பண்டார வன்னியன். முல்லைத்தீவு நின்று பண்டார வன்னியரின் வரலாற்று வெற்றிகள் ஏராளமானவை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஆங்கிலேய மேல் ஆதிக்கத்திற்கு எதிராக பண்டார வன்னியன் நடத்திய கழகத்தின் உச்சம் எதுவென்றால் ஆங்கில வெள்ளியர்களின் முல்லைத்தீவு கோட்டையை அவர்கள் முற்றாக தாக்கியழித்து நிர்மூலம் செய்ததுதான். அதே முல்லைத்தீவில் 30 ஆண்டு கால போராட்டம் சாதித்த தமிழருக்கான ராணுவ பலங்கள் யாவும் தகர்ந்து போய் கிடந்த ஓர் தருணத்தில் பண்டார வன்னியனின் வீரத்தை சமகால தோழமைக்கு குறியீடாய் நிறுத்த நிச்சயம் காரணமில்லாமல் இருந்திருக்காது. பண்டார வன்னியன் முல்லைத்தீவிலிருந்து வற்றாப்பளை அம்மன் கோவில் வரையில் உள்ள 2000 சதுர மைல் நிலப்பரப்பை ஆட்சி செய்து வந்தார். அமைச்சராக தனது தம்பி கைலா வன்னியனையும் தளபதியாக கடைசி சகோதரன் பெரிய மைனரையும் கொண்ட குழுவையும் அமைத்து அரசமைப்பை பேணி வந்தார். அவருக்கு ஒரு சகோதரி, பெயர் நல்லநாச்சாள். அவளுக்கும் கலைகள் கற்பிக்கும் அவை புலவன் மீது காதல் வந்தது. அதே நேரத்தில் வன்னி நிலத்தில் ஆண்டு வந்த இன்னொரு குறுநில மன்னனாக காக்க வன்னியன் பண்டார வன்னியனின் தங்கையை மனம் புரிய ஆசைப்பட்டான். அதற்காக பலமுறை பண்டார வன்னியனிடம் ஓலை அனுப்பிய போதும் பண்டார வன்னியன் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஒருமுறை நந்தவனத்தில் நாச்சியால் புலவரிடம் காதல் கொண்டிருக்கையில் இதை கண்ட காக்க வன்னியன் புலவரிடம் சண்டைக்கு போக புலவர் வாழ் சண்டையிட்டு நையப்புடைத்து காக்க வன்னியனை அனுப்புகின்றார். இந்த சம்பவத்தால் புலவர் அரச பரம்பரையில் வந்தவர் என்பதை அறிந்து பண்டார வன்னியன் அவர்கள் காதலுக்கு பச்சை கொடி காட்டுகின்றார். இது ஒரு புறம் இருக்க வன்னி நிலப்பரப்பில் பண்டார வன்னியனின் திரை செலுத்த மறுத்த காரணத்தினால் படியெடுத்து வந்து வெற்றி காண முடியாமல் வெள்ளியர்கள் புறமுதுகு காட்டி பின்வாங்கினர். தனிப்பட்ட காரணத்தினால் பண்டார வன்னியன் மேல் ஆத்திரம் கொண்ட காக்க வன்னியன் வெள்ளை தேசாதிபதியுடன் கூட்டு சேர்கின்றார். பலமுறை படியெடுத்து வெள்ளியர்கள் தோல்வியடைகின்றனர். அந்த தருணத்தில் காக்க வன்னியன் பண்டார வன்னியனை தந்திரமாகத்தான் வெல்ல வேண்டும் என்று ஆலோசனை வழங்குகின்றான். அந்த திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் தவறை திருத்திவிட்டதாக நாடகமாடி பண்டார வன்னியனிடம் காக்க வன்னியன் வருகின்றான். தம்பிமார்களான மந்திரியும் தளபதியும் காக்க வன்னியனை சேர்க்க வேண்டாம் என்ற ஆலோசனைகளையும் மீறி மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் அவனை சேர்த்துக் கொள்கின்றனர். ஆனால் தருணங்களை காத்திருந்து தருணங்கள் வர நம்ப வைத்து தனியே கூட்டி வந்து ஒட்டு சுத்தானிடத்தில் வைத்து வெள்ளையரிடம் தந்திரமாக அகப்பட வைக்கின்றார் பண்டார வன்னியனை இந்த நயவஞ்சக காக்க வன்னியன். இவ்வாறு போரிட்டு வெற்றி காண முடியாத வெள்ளையர்கள் காக்க வன்னியனின் நயவஞ்சக செயலால் பண்டார வன்னியனை வீழ்த்த முயற்சி செய்து அதில் வெற்றியும் கண்டனர். மாவீரன் பண்டார வன்னியனின் 711வது நினைவு நாள் இன்றைய தினம். ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தின் பிற்பகுதியிலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் முற்பகுதியிலும் வன்னிராஜ்யத்தை ஆண்ட மன்னன் குலசேகரம் வைரமுத்து பண்டார வன்னியன் வள்ளியருக்கு அடிபணியாது வன்னிராஜ்யத்தை ஆண்டு முல்லைத்தீவு கோட்டையில் வள்ளியர்களிடமிருந்து மீட்டு பீரங்கிகளை கைப்பற்றிய முதல் மன்னன். கற்பூர புல்வெளியில் ஒரே வாழ்வீச்சில் 60 பேரை கொன்று வீர வரலாற்றை படைத்த நாயகன்தான் பண்டார வன்னியன். பண்டார வன்னியனின் 211வது ஆண்டு நினைவு நாளில் இன்று வீர வணக்கத்தை தமிழ் இதழ் வானொலி தெரிவித்துக் கொள்கின்றது. தமிழன் என்று உரக்கச் சொல்லு, தமிழை பற்றி உலகுக்குச் சொல்லு.